ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை பஜாரில் அமைந்துள்ளது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. நாள்தோறும் 500 மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் பல்வேறு தொழில்நுட்ப வசதிகள் சமீபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டன. நோயாளிகளுக்கு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அல்ட்ரா ஸ்கேன், எக்ஸ்ரே என பல்வேறு பரிசோதனைகள் இங்கு எடுக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் வயிற்றுவலி சம்பந்தமான நோய்கள், சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை வளர்ச்சி பற்றி பரிசோதனை செய்வதற்கு அல்ட்ரா ஸ்கேன் எடுக்கப்படும். அரசு மருத்துவமனையில் கட்டணமில்லா பரிசோதனை என்பதால் நாள்தோறும் 100 நோயாளிகள் ஸ்கேன் எடுப்பதற்காக வரிசையில் காத்திருப்பது உண்டு. ஆனால் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கு மருத்துவர்கள் இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. அல்ட்ரா ஸ்கேன் பரிசோதனை செய்யும் ரேடியாலஜி படித்த ஆண் பெண் என 2 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் இவர்களில் பெண் மருத்துவர் அடிக்கடி விடுமுறை எடுப்பது வழக்கமாம். ஆகவே 1 மருத்துவர் மட்டும் ஸ்கேன் எடுத்து வருவதால் நோயாளிகள் வெகு நேரம் காத்திருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனை வளாகம் முழுக்க நோயாளிகள் நிரம்பி காணப்படுகின்றனர். உள் நோயாளியாக சிகிச்சை பெறும் முதியவர் ஸ்ட்ரெச்சரில் படுத்தபடியும் கர்ப்பிணி பெண்கள் வரிசையில் நிற்க முடியாமல் வராண்டாவிலேயே படுத்திருந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி 14 பலர் காத்திருந்தாலும் நேரமாகிவிட்டது என கூறிய மருத்துவர் ஸ்கேன் எடுப்பதற்கு மறுநாள் வருமாறு திருப்பி அனுப்பியுள்ளார். இதனால் வெகு நேரமாக காத்திருந்த நோயாளிகள் கொதிப்படைந்தனர். நாள்தோறும் பிற்பகல் வரை மட்டுமே அல்ட்ரா ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும் நிலையில் மாலை வரை ஸ்கேன் பரிசோதனை செய்திடவும் தினமும் 2 மருத்துவர்கள் பணி செய்வதை உறுதி செய்ய வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நீண்ட நேரம் காத்திருக்காத வகையில் உடனடியாக ஸ்கேன் பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறுகின்றனர். நடவடிக்கைகள் எடுக்குமா மருத்துவமனை நிர்வாகம்?